பிஎஸ்டூ வந்து அது 5200 அது அந்த பிளேயர் தான் அது. அதில் வந்து 100 கேம்ஸ் இருக்கும் உள்ள. இது எல்லாமே ஆமாம் அதுதான் ஆர்டர் புக் பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ளே ஸ்டேஷன் 5 ஆல்ரெடி அவங்க வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க, புக் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னைக்கு தான் அவங்களுக்கு கொரியரில் அனுப்புகிறோம் ப்ளே ஸ்டேஷன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கையில் பார்த்தீங்கன்னா PS5 வச்சுருக்கேன். ஆமாங்க, இங்கே PS5 ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 கிடைக்குது. ஸோ யாருக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ உங்களுக்கு கவுண்டர் பண்ணி கேட்டு பேசி பாருங்கள். ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையில் தாங்க இருக்கும். சென்னையில் ரெட்டி ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய கோல்டு ஸ்டார் கேம்ஸ் தாங்க இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா PS2லேருந்து 5 வரைக்கும் மொத்த கேம் காசும் கிடைக்குதுங்க. அதுவும் ரொம்ப கம்மியாக பேச கிடைக்குது. நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசானோடவே ரொம்ப கம்மியாக பேசல பண்ணுறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடு வீடு அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு உள்ள முள்ள வந்துட்டு இருக்கோம். இப்போ கலரை பார்த்தீங்கன்னா உதாசில் ஓனரு கா சார், சொல்லுங்கள் சார் உங்களுடைய பேர் சார். என் பேர் ரமேஷுங்க, கோல்டு ஸ்டார் கேம்ஸு நம்ம கடை பேர். வச்சுக்கீங்களா? 18 இயர்ஸாக இருக்கேன். கடை கட்டாடுங்க சார் லொக்கேஷன் கரெக்டாக. இது வந்து மவுண்ட் ரோடு ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு 5 பில்டிங் தள்ளினோடனே நம்ம கடை வந்துடும். அந்த ரஹீஜா காம்ப்ளெக்ஸ் எதிர்க்க இருக்கும், நரசிங்கபுரம் ஸ்ட்ரீட்டு கடை பேர். நம்ம கடை வந்து ப்ளே ஸ்டேஷன் 2 இருக்குது, ப்ளே ஸ்டேஷன் 3 இருக்குது அங்கேயே. அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டேஷன் 4, ப்ளே ஸ்டேஷன் 5 எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. எல்லா கேம்ஸும் கிடைக்கும் சார் உங்களுக்கு. கிடைக்கலன்னா கூட நாங்கள் எப்படினாலும் வர வச்சு உங்களுக்கு. PS5 கிடைக்குமா? PS5 வந்து ஆர்டர் புக்கிங் பண்ணி தான் நாங்கள் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். அந்த மாதிரி ஆர்டர் புக்கிங்னா நீங்கள் ஆர்டர் புக் பண்ணால் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதுக்கான நெக்ஸ்ட் இது வந்து நாங்கள் சோனி கம்பெனிலேருந்து இது வரும் மெசேஜ் வந்தவொன்னே உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வெளியில் கடையில் வாங்குறதுக்கு எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட் வரும் சார் நம்ம கடையில். எல்லா பொருளுக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கும். இப்போ சீடியெல்லாம் இருக்குதுனா இப்போ 3000 இருக்கிறான்னா ஒரு 400 கம்மியாகும், 4000 ஆகுதுனா ஒரு 500 கம்மியாகும். ஆமாம் சார், கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அவங்க வந்து சும்மா அந்த ஃபெஸ்டிவல் சீசனில் ஒரு இது மாதிரி போட்டுருவாங்க, மற்ற நேரத்துலலாம் ஹெவியாக தான் இருக்கும். நம்ம கடையில் எப்பயுமே இந்த சீடியும் இருக்குது, செகண்ட் ஹேண்ட் சீடியும் நம்ம கடையில் இருக்குது. ஓகே சார். அது வந்து நிறைய பேர் வாங்குவாங்க, அது யூஸ்டு சீடின்னு சொல்லுவாங்க. பழைய பொருளும் ப்ளே ஸ்டேஷன் 2, 3, 4 எல்லாமே பழைய பொருளும் தான் விற்கிறோம். புதுசும் விற்கிறோம். மேக்ஸிமம் 90% வந்து புதுசு தான் விற்கிறோம். நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வேணும்ட்டு, அதனால செகண்ட் ஹேண்டு விற்போம். ஸோ இப்போ PS4 வந்து என்ன ப்ரைஸ் சார் வரும் உங்ககிட்ட, என்ன ரேட் வரும்? PS4 வந்து இப்போது ஆக்சுவலாக வந்து அது 28,000 ஆகுது. அது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 26,000 வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் PS4 ப்ரோ சார். ப்ரோ வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அது இப்போ வரதில்லை. அது அதனால இப்போ PS5 PS4 தான் இப்போ வருது. அது PS4 ப்ரோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, டோட்டலாக இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உங்கள்கிட்டயுமே கிடைக்காதுங்களா? கிடைக்கும். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கம்பெனி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது கொடுத்துருவாங்க. இம்போர்ட்டடெல்லாம் இருக்குது எங்களுக்கெல்லாம். ஓகே, இம்போர்ட்டட் பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காது. அதனால நீங்கள் எதுவானாலும் நம்பி வாங்கிக்கலாம், பொருள் நல்லா இருக்கும். நிறைய இருக்கு சார். அவன் கேம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுங்க, நான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நான் கொடுத்துறேன். ஃபோன் பண்ணி கேட்டாலே போதும், இல்லை ஊர்ல இருந்து அங்கே சொன்னாங்களே கூகுள் பே பண்ணாலும் இல்லை நெட் டிரான்சாக்ஷன் பண்ணால் அவன் கொரியர்ல இஎம்ஐ மட்டும் இந்த கேமிங் ஃபீல்டில் இல்லை சார். அது இஎம்ஐ கிடையாது. மற்ற சம்பந்தப்பட்ட நெட் டிரான்சாக்ஷன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே
எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ யாராவது வந்து பார்த்து கால் பண்ணி அப்படியே அனுப்பிச்சுடுங்க. ஆமாம் போட்டுக்கலாம். பிசி கேம்ஸ்ல இருந்து எல்லாமே பிளே ஸ்டேஷன் 5 ஜாய்ஸ்டிக் முதல் கொண்டு எல்லாமே இருக்கு. சேஃபா போகும் சார் அனுப்பிச்சு. எல்லாமே பத்திரமா போவோம் சார். எல்லாமே ப்ரொஃபஷனல் கொரியர்ல தான் அனுப்புகிறோம். அதனால கொரியர் வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணி நீங்க பாத்துக்கினே இருக்கலாம். மறுநாளே போயிடாது. இப்ப கூட பாருங்க, இது வந்து ஆர்டர் புக் பண்ணி வச்சிருந்தாங்க பிளே ஸ்டேஷன் 5. ஆல்ரெடி அவங்க வந்து இது பண்ணி வச்சிருந்தாங்க, புக் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தான் அவங்களுக்கு கொரியரில் அனுப்புகிறோம் பிளே ஸ்டேஷன். இது வந்து ஜனவரி 14th அப்போ ஜனவரி 12th அன்னைக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணாங்க அவங்க. ப்ரீ புக்கிங் பண்ணிருக்காங்க சார். ப்ரீ புக்கிங் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இன்னைக்கு தான் ஒரு பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு. இல்லை, கம்பெனியும் வந்து பிப்ரவரி 2 தான் லான்ச் பண்ணது. அவர் வந்து திடீர்னு ஊருக்கு போயிட்டாரு. இன்னைக்கு தான் மீதி பேலன்ஸ் போட்டார். அவங்களுக்கு அனுப்பி வச்சு கொரியரில் அனுப்பிச்சு வச்சிடும். பொருள் தரமா இருக்கும், நல்ல இதுவா பார்த்து பண்ணிக்கொடுத்து உங்களுக்கு எல்லா விதமான டவுட் வந்தாலுமே இன்ஃபார்ம் எடுக்க தாராளமாக கேட்கலாம். ரொம்ப சார் பொறுமையாக அமைதியாக எல்லாமே வந்து டோட்டலாக பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கேட்டு நம்பர் கால் பண்ணி கேட்டு பாருங்க. ஸோ நம்பர் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய நம்பர் வந்து 8148015047 அந்த நம்பர் இருக்கு. அப்புறம் ரெண்டு மூணு நம்பர் இருக்கு 9841315047. ஓகே, எதுனா இருந்தால் காண்டாக்ட். ஓகே, நான் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அது கடையோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். அது போக உங்களுக்கு இங்கே PS2, 3, 4 சர்வீஸில் மொத்தமாக அதையும் பண்ணுறாங்க. ஏதோ உங்கள் PS4 ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஆன் ஆக மாட்டேது அப்படின்னா கூட நீங்கள் தாமல் கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆக்சுவலாக காலையில் வந்தீங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஎஸ் அசை வீடியோ எடுக்க தான் நான் வரல, வாங்க PS4 தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போது அதுவும் உங்கள் அன்பாக்சிங் கால் அடுத்த அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். நாங்கள் வந்த இடத்துல பார்க்கும்போது தான் நாங்கள் நிறைய கேட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதான் பெஸ்ட் ஸ்டாப் சூஸ் பண்ணி தான் உள்ளே வந்து வீடியோ எடுத்துருக்கேன். நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்சுவலாக அது வந்து கடைகள் வந்து வெளியப்பட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் போகிறாங்க, புதுசாக பாய் வாங்கி போகிறாங்க, கேம்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப நிறைய பேர் இந்த காசு அந்த கடை தெரிஞ்சுக்கிறது. காரணம் பார்த்தேன் அப்படின்னா கடை வந்து ரொம்ப வருஷமாக அங்கேயே இருக்கிறதால தான் எல்லாருமே வந்து ரொம்ப ட்ரஸ்டபிள் பர்சனாக இருக்கிறதா மட்டும்தான் கஸ்டமர் வந்து ஒரு ரிப்பீட்டாக வந்து போக முடியுது. இல்லை அப்படின்னா வந்து போக மாட்டாங்க. இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவர் ஆக்சுவலாக நாங்கள் நேரில் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருப்போம். PS4, PS3 எதாவது வந்து வந்தாலுமே அவர் PS5 பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அப்படி புக்கிங் ஃபோன்லேயே முடிச்சிட்டார். வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அமைச்சாங்க, அப்படியே முடிச்சிட்டாங்க, பேமெண்ட் அப்படியே போட்டார். பேக்கிங் அவ்வளோ சேஃபாக பேக் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிற வாய்ப்பே கிடையாது சொல்ல போனால். இப்போ பார்த்தீங்கன்னா PS5 தான் வந்து கேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பற்றி கேட்கலாம். சொல்லுங்க சார், PS5 கொண்டு எப்போ கிடைக்காமல்? February 2nd பிளே ஸ்டேஷன் 5 ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃப்ரீ ஆர்டர் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நாங்கள் சப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஆர்டர் எப்போனும் சோனி கம்பெனிலேருந்து எங்களுக்கு மெசேஜ் வரும். வந்த உடனே யார் போனாலும் ஃபோன் பண்ணி என்னை கேட்க சொல்லுங்கள், அவங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் ரேட்டில் போட்டு நான் புக் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி. ஏன் சார், ஏன் சார் அந்த PS5 மேலே வந்து அவ்வளோ கிரேஸ் இருக்குது, என்ன காரணம் அதுக்கு? அது வந்து எல்லாரும் அந்த PS3, PS4 எல்லாம் அதுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக அப்டேட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஜாய்ஸ்டிக் இருக்காப்பா, அது ஒன்று என்ன பிளே ஸ்டேஷன் 5 ஜாய்ஸ்டிக்லாம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து 8K டிவியில் போட்டு விளையாடுற மாதிரி ரொம்ப லேட்டஸ்ட் இதில் 8K சப்போர்ட்டு தான் இருக்காது. அதனால் நல்லா இதுவாக இருக்காது. உங்களுக்கு அதுக்கு தகுந்த சிடிஸ் எல்லாம் கூட நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். நாங்கள் இந்த சிடிங்கெல்லாம் கூட நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் PS5 ஜாய்ஸ்டிக் அதனால் PS5 வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் அதுதான் நல்லா ஓடும். எதுனா இருந்தால் எல்லா டீட்டெயிலும் என்னை கேளுங்க. முன்னாடியே நாங்கள் புக்கிங் ஆர்டர் எடுத்துகிட்டு நாங்கள் உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம், கொடுக்குறோம்.
நான் பிஎஸ் 5 கூட ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா இதோட பிரைஸ் எவ்வளோ வருது? இதனுடைய பிரைஸ் வந்து 6000 ரூபீஸ் ஆகுது. அங்கே வந்து இப்போ நாங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்டாண்டப் இருக்க முடியாது, ஏன்னா மாறி மாறி வரும். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபிப்ரவரி மாதம் போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதம் கழிச்சு பார்ப்பீங்க வீடியோவை பார்த்துட்டு எனக்கு இப்போ அதே பிரைஸ் கேட்டிங்க அப்படின்னா தர முடியாது இல்லையா, அதே நான் சொல்ல வரேன். ஸோ வீடியோஸ் போட்ட உடனே வந்து கேட்டிங்க அப்படின்னா பிரைஸ் மாறாமல் தான் இருக்கும். நீங்கள் ஒரு 2 மாதம் கழிச்சு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரைஸ் மாறி இருக்கும். பிரைஸ் வந்து ரொம்ப பெருசாக மாறி இருக்காது, கொஞ்சம் தான் மாறி இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி மற்ற கடையை விட ரேட்டு கம்மியாக நாங்கள் பார்த்து கொடுப்போம், அதனால் நீங்கள் எதுவும் டவுட் பண்ண தேவை. பைசோட கம்மியாக இருக்கலாம் இல்லை அதிகமாக கூட இருக்கலாம். ஸோ ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பொருள் வேணாலும் ஃபோன் பண்ணுங்க சார், நாங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுருவோம், அவ்வளோதான் வேலை. வீட்டுக்கு வந்துடுமா? நீங்கள் வரக்கூட தேவையில்ல. ஓகே. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் 5 ஆக்சுவலாக இது. இது வந்து பார்த்து எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 6000 ரூபா போட்டிருக்கு. ஸோ நீங்கள் என்ன விஷயம் வந்து ஃபோன் பண்ணி கான்டர் பண்ணி கேட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பிஎஸ் 4 ஜாய்ஸ்டிக், ரொம்பவே பிராண்டட் குவாலிட்டியாக இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேமும் சேர்ந்து வர மாதிரி இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7000 போட்டிருக்காங்க. ஸோ இது வாரண்டி வந்து கண்டிப்பாக வரும், ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, பேசுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் மட்டும்தான் வரும், கேம் வராது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மாதிரி பார்த்தீங்கன்னா 5050 போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 5050 போட்டிருக்காங்க. இதுக்குமே டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லா பாயிண்ட் டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ இந்த ப்ரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஃபிப்ரவரி மாதம் இருக்கிற ப்ரைஸ், அடுத்த மாதம் இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக மாறலாம், மாறாமையும் போகலாம், கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து பாட்டை வாங்கிக்கோங்க. ஸோ நான் அந்த வீடியோவில் பார்த்தேன், இவங்க வந்து 5000 சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேசுனீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது இல்லையா. ஸோ உங்களுக்கு தெரிய விஷயம் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா PS2 ஜாஸ்திக்கு. ஸோ இந்த இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 வரும், இது உங்களுக்கு 200 வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு PS2 ஜாஸ்டிக் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 தான் ஆக்சுவலாக. இதோட 200 சொல்கிறதால அது ஒரு குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக ஃபீல் பண்ணாதீங்க. பட் எனக்கு எல்லாம் அட்டர் பேஸ் பண்ணும்போது தெரியுது நல்லாவே குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் 200 போட்டு விட்டு 250 போட்டு வந்து பெட்டர் சாய்ஸ் தான். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக ஒன்று கேட்போம் சொன்னார். ஸோ நீங்கள் 250 போயிட்டுங்க, இந்த மாதிரி ஒயிட் கலரில் போங்க இல்லை இந்த மாதிரி கலரில் போங்க. பிஎஸ் 2 ஜாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே 200 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு பெட்டராக இருக்கும்.